கிராம வைத்திய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்மளுடைய சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான ஒரு கீரை தாங்க. அது என்ன கீரை? எளிதில் வந்து நம்மளுக்கு சுத்தீரும் கிடைக்கக்கூடியது தான். ஸோ நான் நிக்கிறதும் அந்த இடம் தான். உங்களுக்கு தெரியும், முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான சத்துக்கள் இருக்குங்க. இரும்பு சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் பல மடங்கு கூட்டி கொடுக்கக்கூடியது இந்த கீரைகள். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் நிக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்குங்க முருங்கைக்கீரை, தெரியுதுங்களா? ஸோ இந்த கீரை தான். இந்த கீரையில வந்து இரும்பு சத்தும் கால்சியமும் விட்டமின் சி சத்தும் அதிகமா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமா நம்மளுக்கு கூட்டி கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, ரத்தத்தை வந்து ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதை வந்து அவங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கீரையை வந்து நிறைய உணவுல சேர்த்துக்கோங்க. அது மட்டுமா அப்படின்னு கேட்டால், ரத்தமே இல்லை எனக்கு, சுத்தமாகவே நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், உடலில் வந்து ஸ்ட்ரென்த்தே கிடையாது அப்படிங்கிறவங்க இந்த கீரையை வந்து சூப் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு கிடைக்கும். உடல் டயர்னஸும் வராது, ரத்தம் இல்லவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய ரத்தமும் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது, சரிங்களா? அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இது வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கீரையை வந்து டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நிறைய முருங்கைக்கீரையை வந்து உணவில் எடுத்துக்கோங்கம்மா, உங்களுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கேள்வியும் பட்டிருப்பீங்க, சரிங்களா? டாக்டர்ஸ் சொல்கிறது அதனால தாங்க உங்களுக்கு சொல்கிறேன். கர்ப்பிணி பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கீரையை வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆகுது இந்த கீரையை வந்து கம்பல்சரி பொரியலாவோ இல்லை சூப்பாவோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரத்தமும் அதிகரிக்கும், உங்களுக்கு எலும்பு வலி, எலும்புகள் எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்குது, ரொம்ப வலிக்குது, மூட்டுக்கு மூட்டி வலி இருக்குது, பேக் பெயின் இருக்குது அப்படிங்கிறவங்க இது சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா படிப்படியாக உங்களுக்கு அந்த வலிகள் எல்லாம் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லைங்க, வயிற்றில் குழந்தை இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தையுடைய மூளை வளர்ச்சியும் வந்து அதிகரிக்கும், அந்த எலும்பெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், குழந்தை பிறக்கும் போதே புஸ்டியாக நல்லா அழகாக பிறக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கீரையெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. இது ஆண்களும் கூட, ஆண்களுக்கு மேக்சிமம் குறிப்பாக நான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இதனுடைய மரத்துடைய உங்களுக்கு பிசின் கிடைக்கும். நான் நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முருங்கை செடி தான் இந்த. இது எத்தனை வருஷத்து செடின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு பிசின் பார்த்தீங்கன்னா பிசின் கிடைக்குது. இது வந்து ஆண்மைத்தன்மை உங்களுக்கு குறைவாக இருக்குது, நீந்துதல் பிரச்சனை கம்மியாக இருக்குது, உடனே வெளியேறிடுது, தாம்பத்திய உறவுலாம் எங்களால் இருக்க முடியதில்லை அப்படிங்கிறவங்க இந்த பாதாம் பிசினை வந்து நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? இதை எடுத்து பொடியாக்கி இது பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா? இதுதான் பாதாம் பிசின். இந்த உங்களுக்கு போன வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பாதாம் பிசின் காமிச்சிருக்க மாட்டேன் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் அது. இன்றைக்கி கிடைச்சதுனால வீடியோ வரும்போது எங்களுக்கு கிடைச்சதுனால இதை வந்து உங்களுக்கு நான் காமிக்க முடிஞ்சுது. இந்த பாதாம் பிசினும் முருங்கை பிசினும் பாதாம் பிசினும் சேர்த்து நீங்கள் பொடியாக்கி எடுத்து பாலில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மலட்டுத்தன்மையை இருக்க இருக்க உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிடும். அதோடு சேர்த்து முருங்கை பூவும் கிடைச்சிச்சு அப்படின்னா முருங்கை பூ பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் வச்சிங்கன்னா அரை டம்ளர் ஆகணும், அந்த மாதிரி ஒரு இவ்வளோ பூ எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு பாலில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்மைத்தன்மை உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும், சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லூஸ் மோஷன் ஆகும், வயிறு வலியும் இருக்கும். ஸோ கம்மியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கேட்கும். அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க, கண் பார்வை பிரச்சனை கம்மியாக இருக்குது, தூர பார்வை கிட்ட பார்வை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இது எடுத்துக்கோங்க. பகலில் கூட நட்சத்திரம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன் தெரியுங்களா? அந்த கீரை வகைகளெல்லாம் நிறைய சாப்பிட்றதுனால தான். அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் பார்வை பிரச்சனையே இருக்க உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும், அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டும் நம்ம வெளியே வர முடியும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் வந்து உடம்புல இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் இல்லைங்களா, அவங்க வந்து நிறைய எடுத்துக்கோங்க, ஆண்களெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க, இந்த டிரைவர்ஸும் மேஸ்திரி வேலை செய்கிறவங்களும் டைலர் வேலை செய்கிறவங்களும் அவங்களாம் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா உட்காந்துட்டே செய்யணும், நின்றுனே செய்யணும், அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வலிகளெல்லாம் வராமல் நாளடைவில் உங்களுக்கு உங்கள் உடம்பை நீங்களே பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா
சளி வீசிங் ஆஸ்துமா இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக முருங்கைக்கீரையை எடுத்துக்கோங்க. நுரையீரல் பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கணும், நுரையீரலில் கட்டியிருக்கக்கூடிய சளிகள் கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சளி இந்த தொண்டை பகுதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வலிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் இந்த தொண்டை பகுதியில் கட்டி மாதிரி எழுந்துரும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும், இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகள் எல்லாம் நம்மளுக்கு கரைஞ்சி வெளியே போகணும் அப்படின்னா சூப்பாக வச்சு குடிங்க. சூப் மெத்தட் எல்லாருக்குமே தெரியும், கிச்சனில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி மெத்தடில் வந்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் வச்சு இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்களும் குடிச்சிட்டு வாங்க. அவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்களும் அதிகமாக வேலை செய்கிறீங்க. நீ ஸோ இந்த அந்த பட்சத்தில் நீங்கள் எல்லாமே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சளி வீசிங் ஆஸ்துமா இருக்கிறவங்க, நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இந்த குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி. நன்றி, வணக்கம்.